எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு முக்கியமான அறிவிப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்னென்னா, அதாவது நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஆங்கில தேதி சொல்கிறேன், ரத சப்தமி, அதுக்கப்புறம் 2ஆம் தேதி அன்றைக்கி பீஷ்மாஷ்டமி வருது இல்லையா, அதை முன்னிட்டு முதல் முறையாக இந்த சென்னை மாநகரத்தில் மிகச்சிறந்ததான அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபம், தட் இஸ் வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மகாயஜம் நடக்க போகிறது. 31ஆம் தேதி ஜனவரி 31 சாயங்காலம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்குரார்ப்பணம், 1008 கலசங்கள் 44 மண்டலங்களாக பிரித்து ஸ்தாபனம். ஒவ்வொரு கலசத்திலையும் பகவான் மகாவிஷ்ணுவினுடையதான ஒவ்வொரு திருநாமம், விஸ்வம், விஷ்ணு, வஷத்காரா, பூத பவ்ய பவத் பிரபுன்னு எப்படி பீஷ்மர் சகஸ்ரநாமத்தில் பகவானுடைய திருநாமத்தை சொல்லியிருக்காரோ அதே கிரமத்தில் இங்கே அந்த கலசங்களுக்கு ஆவாகனம் பண்ண போகிறோம். சனிக்கிழமை கார்த்தால சாயங்காலம் 2 வேளையும் கலச பூஜை ப்ளஸ் அகண்டமாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய ஜபம். இதுவரையில் நாம் பாராயணம் பண்ணியிருக்கோம், இப்போ ஜபமாக பண்ண போகிறோம். தென் அதே மாதிரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு கார்த்தால விசேஷமாக மகான்களெல்லாம் சேவித்து அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மகாயஜம், 5 குண்டங்களில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மகாயஜம் மேலே 1008 கலசங்களினாலே எம்பெருமான் ராமபிரானுக்கு திருமஞ்சனம், ஸ்ரீராமராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு பார்வதி தேவிக்கு பரமசிவன் உபதேசம் பண்ண காரணத்தினால ஸ்ரீராமபிரானுக்கு 1008 கலசத்தினால சகஸ்ர கலசாபிஷேகம் நடக்க போகிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த மகோத்சவத்தில் கலந்துக்கணும். பசங்களுக்கு இது எக்ஸாம் டைம், பெரியோர்களுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள், மனக்லேசங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்குது இல்லையா, அது அத்தனையும் பகவானுடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தினால், இந்த நாம ஜபத்தினால், இந்த மந்திரத்தினுடைய பலத்தினால, சித்தினால் எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாக போகிறது. எல்லாரும் அவசியம் வந்து கலந்துக்கோங்க. இது குறித்த உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் அயோத்தியா அஸ்வமேத மகாமண்டபத்தினுடைய அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். இந்த ஒரு நிகழ்ச்சியில் கண்டாவதாரத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கோ, இது விசேஷமான ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம மகாயஜத்தை குறித்ததான ஒரு அறிவிப்பு. அவசியம் எல்லாரும் வாருங்கோ.